நாடியோட நடிச்சிட்டு நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கங்கள். தியேட்டர்கள் வருபவர்கள் கவனத்திற்கு, தயவு செஞ்சு போனை கிண்டாதீங்க. போன் வந்ததுன்னா எடுத்து தியேட்டருக்குள்ள படம் போகும்போது பேசாதீங்க. இப்படியெல்லாம் பேசுனீங்கன்னா அடுத்த தடவை என் பக்கத்துல யார் இருந்தாலும் மனுஷனா கூட மதிக்க மாட்டேன், ஏதாச்சும் ஒன்று சொல்லி விட்டுருவோம். இப்படி ஆரம்பிக்கிறதுக்கு என்ன மன்னிச்சு கொள்ளுங்க. ஏன்னா இன்னைக்கு என்னோட படம் பார்க்க வந்தவங்க அந்த அளவுக்கு ஒரு டீசென்டான குரூப். சரி, இப்போ நாங்கள் ரிவ்யூக்கு போகலாம். இன்னைக்கு நாங்கள் பார்க்க போற படம் சி பிரேம்குமார் இயக்கத்தில் வந்திருக்கும் மெய்யழகன். ஸ்ரீ பிரேம்குமார் யார் என்றால், நீங்கள் எல்லாரும் பார்த்து கண்ணீர் வடித்த 96 படத்தோட இயக்குனர். இந்த படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் யார் யார் நடிச்சிருக்கிறாங்கன்னா, கார்த்தி, மற்றது அரவிந்த் சுவாமி, இவங்களோட சேர்ந்து தேவதர்ஷினி, ராஜ்கிரண், ஜெயபிரகாஷ், ஸ்ரீதிவ்யா ஆகிய முக்கிய நடிகர்களும் நடிச்சிருக்கிறாங்க. அங்கே போனால் எமோஷனல் ஆகிடுவேன். இது ரெண்டு ஆண்களை பற்றிய ஒரு கதை. அதுக்காக ஓரின சேர்க்கை கதையான்னு கேட்டு சோசியல் மீடியால வந்து அவங்கள மாதிரி நீங்களும் கேட்காதீங்க. இந்த படத்தினுடைய கருவிலேயே காதலோ காமமோ சுத்தமாக இல்லை. நட்பு அல்லது இப்போ ஒரு எங்களோட வயசு மூத்தவங்க மேல இருக்கக்கூடிய ஒரு பாசம், அந்த அன்பை மட்டுமே அடிப்படையாக வைத்து அன்பால் எழுதப்பட்ட ஒரு கதை. தன்னுடைய ஊரின் மீதான அன்பு, வீட்டின் மீதான அன்பு, தன்னுடைய வரலாறின் மீதான அன்பு, இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை வச்சு தான் இந்த படத்தை எடுத்திருக்கிறாங்க. பெருப்பை மாற்றி போட்டுருந்தான். ஒரு கல்யாண வீட்டுக்கு போன மாதிரி, ஊருக்கு போன மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்சஸ் தான் இந்த படம் முழுக்க இருக்குது. ஒரு நைட் முழுக்க நடக்கக்கூடிய ஒரு கதை. ரொம்ப நான் ரிவீல் பண்ண விரும்பலை. ரெண்டு பேர் பேசுகிறாங்க, ஸோ அந்த கன்வர்சேஷன்ஸை அடிப்படையாக வச்ச ஒரு படம் தான். ஸோ நீங்கள் ரொம்ப எதிர்பார்த்து 96 மாதிரி எதிர்பார்த்துட்டு போய் என்ன அள வைக்கலை, அப்படி ஒரு ட்விஸ்ட் இல்லை, இப்படி ஒரு ட்விஸ்ட் இல்லை, அப்படி இப்படின்னு 1008 குறை சொல்ல வேணாம். இது வந்து மிகவும் எளிமையான, யதார்த்தமான, அமைதியான ஒரு படம். டான்ஸ் கூட ஆடுவேன் தான். படத்தினுடைய பிளஸ் அண்ட் மைனஸஸ் பற்றி பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது இந்த படத்துடைய ஸ்க்ரீன் பிளே வந்து ரொம்ப ஃபாஸ்டான, அடுத்தடுத்து என்ன அடுத்தடுத்து என்னன்ற மாதிரியான ஒரு ஸ்க்ரீன் பிளே எல்லாம் கிடையாது. ஒரு நாவல் ஒரு படமாகும் போது உண்மையாகவே நாவலை படித்த ஒரு உணர்வை தரக்கூடிய ஒரு படம். ஆகவே கொஞ்சம் மெதுவாக தான் இருக்கும், அதை நீங்கள் பொறுத்து கொள்ளணும். உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா? எல்லாம் இறந்த காலமாக தான், கடந்த காலம், நாம் கடந்து வந்த காலம். மற்றது படத்தில் ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ன்னு சொல்லப்போனால் கோவிந்த் வசந்தாவுடைய இசை. எங்கே அமைதியாக இருக்கணுமோ அங்கே அமைதியாகவும், எங்கே உணர்வு பூர்வமான இசையை கொடுக்கணுமோ அங்கே உணர்வு பூர்வமான இசையும், அந்தந்த காட்சிகளுக்கும் கதாபாத்திரங்களுக்கும் ஏற்ற மாதிரி அவர் அழகாக கொடுத்துருக்கிறார். பொய்யாகி தோற்று போகின்றேன் மெய்யான. படத்தோட சினிமாட்டோகிராஃபியை பார்த்தீங்கன்னா ஊரினுடைய எளிமையையும் பிரம்மாண்டத்தையும் பசுமையையும் ஒன்றா காட்டக்கூடிய மாதிரி மிகவும் அழகாகவே கதைக்கு ஏற்ற மாதிரி பொருந்தி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் படத்தில் நடித்த நடிகர்களும் மிக அழகா தங்களுடைய நடிப்பை அளவா வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. கிளியிலிருந்து காலமாடு வரைக்கும் எல்லாம் பக்காவா நடிச்சிருக்கு. ஸோ பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு. லைவ்லியா மீன்ஸ் ரொம்ப யதார்த்தமா நல்லா இருக்கு. அந்த ஊருக்கு போறதுக்கு பயப்படுற யாரும், அடிதடி சண்டைகள் படம் பார்த்து சலித்தவங்க இந்த படத்தை தாராளமா போய் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். குடும்பத்தோட போய் பாருங்க. குழந்தைய கூட்டிகிட்டு போய் அங்கே படம் பார்க்க வந்தவன் உயிர் எடுக்காதீங்க. இந்த மாதிரி நல்ல படங்கள் எப்பயாவது தான் வரும், அப்போவே போய் தியேட்டரில் பார்த்துருங்க. அதுக்கப்புறம் ஓடிடியில் பார்த்து புலம்ப வேணாம். மற்றும் ஒரு நல்ல படம் வரும் என்று நம்பி அதோட விமர்சனத்தோடு உங்களை வந்து சந்திக்கிறோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.